இருக்க குப்பை தொட்டி மாதிரி இருக்குது வீடு, சத்துணவு குப்பை தொட்டியாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த கீழே விழுந்து வேற பக்கம் இடம் வாங்கி அந்த இடத்துல போய் கூடி. ஆனால் அது ரொம்ப சுத்தமே இல்லாதனால என்னோடய பிள்ளை இப்போ வேற பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்குள்ளே போய் விட்டுட்டேன். இதே இப்போ நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கேயே நாங்கள் எங்கள் குழந்தைங்க எல்லாத்தையுமே படிக்க வச்சுருப்போம். ஏறி 18 வருஷமாக கொடுத்தாரு. நாங்கள் வந்து இங்கே குடி வந்து 32 வருஷம் ஆச்சுங்க. அதுலேருந்து ஓரளவுக்கு இருந்தாங்க இவங்களே மெயின்டைன் பண்ணி இந்த எலி பெருக்கான் தொந்தரவுனால அவங்க மெயின்டைன் பண்ணி அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு. இன்னும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. இப்போ தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லைங்க, பிச்சு தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லைங்க. இப்போ எப்போ பாருங்க வெடி தொந்தரவு. அந்த அம்மா டெய்லி காலையில் வந்து நேரத்தை வந்ததுன்னா அந்த ஸ்கூலில் 2-3 மணி நேரம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் குழந்தைகளே உள்ள. ரோடு வசதியிலே எதுவுமே இல்லை. குழந்தைங்க வந்து உள்ளுக்குள்ளே போனோன்னே இந்த சாக்கடை இந்த தண்ணி எல்லாம் மிதிச்சுட்டு தான் போகணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரிதாப நிலையில் அங்கன்வாடி. நம்மில் பல பேர் சத்துணவு சாப்பிட்டு தான் பள்ளி படிப்பினை படித்திருப்போம். ஏன் இதுதான் பலரை பள்ளி படிப்பு முடிக்கவே வழிவகுத்தது என்றால் அது மிகையாகாது. ஏனெனில் அன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் இந்த ஒருவேளை சாப்பாடாவது நிம்மதியாக சாப்பிடட்டும் என்று அனுப்பி வைத்த பெற்றோர்கள் பலர். இந்த சத்துணவு திட்டமானது தமிழகத்தில் ஆட்சி செய்த முதலமைச்சர் MGR ஆல் 1982 விரிவாக்கம் செய்யப்பட்டு கல்வி, சத்தான உணவு, சரியான நேரத்தில் கிடைப்பது உறுதி செய்வது, கல்வி தடை இல்லாமல் கிடைக்க உருவாக்கப்பட்டது. இந்த திட்டமானது ஆரம்பத்தில் வறுமையினால் குழந்தைகளுக்கு சத்துணவு கிடைக்காமல் தவித்து வந்த குடும்பங்களுக்கு பெரும் உதவிகரமாக இருக்கும் விதமாக கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் மட்டும் மொத்த சத்துணவு கூடங்களின் எண்ணிக்கை 2022 கணக்குப்படி சுமார் 43,283 ஆகும். இதே சத்துணவு திட்டத்தினால் பயன்பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 49 லட்சத்திற்கும் மேல். இப்படி எதிர்கால குழந்தைகள் ஆரோக்கியமாக வாழவும் கல்வி கிடைக்க அறிமுகம் செய்த சத்துணவு கூடங்களில் ஒன்று கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாநகராட்சி 86 வார்டு கரும்புக்கடை செல்லராவுத்தர் வீதியில் உள்ள அங்கன்வாடி பள்ளி. 50 ஆண்டுகளை கடந்து உயிரை கையில் பிடித்து வாழும் பரிதாப நிலையில் உள்ளது. களத்தில் சென்று கண்ட காட்சி பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 763 சதுர அடி ஓட்டு வில்லை கட்டிடம், ரோட்டில் இருந்து 5 அடி தாழ்வான நுழைவாயில் குனிந்து உள்ளே சென்றால் ஈர ஓதம் கொண்ட தளத்தில் பாய் விரித்து அதில் குழந்தைகள் பாடம் படிக்கின்றனர். அருகே சமையல் கூடம், எந்த விதமான சுகாதாரமற்ற நிலையில் காணப்படும் இந்த அங்கன்வாடி மையத்தில் அச்ச உணர்வோடு குழந்தைகள் படித்து வருவதாக வேதனையுடன் பேசினார்கள் அப்பகுதிவாசிகள். தினமும் தான் பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு வேலை இல்லாமல். அவங்களுக்கு வேலை இருந்தால் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போனால் அந்த வேலையை முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு சோறாக்கட்டி அடுத்த நாள் சோறாக்கிறதுக்கு அரிசி கொண்டு கொடுப்போம் இல்லை. பார்த்துட்டு எழுதிட்டு போட்டா பிடிச்சிட்டு சந்துக்குள்ளெல்லாம் போட்டா எடுத்துட்டு இப்படி போனால் பத்தாது. ஒரு வாட்டி பார்த்தா அந்த காரியத்தை முடிக்கணும், அதுதான் அடையாளம். ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு போனால் அந்த காரியத்தை நீங்கள் முடித்து கொடுக்கணும். அவங்க எத்தனை கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அந்த ஆயம்மாவும் டீச்சரும் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். என் பேர் நிலா. இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தது. நம்ம ஏரியா வந்து நம்ம ஏரியாவில் இருக்குது ஸ்கூலு. ஆனால் எந்த விதமாக இது வந்து சவுக்கர் நகர் தேர்ட் சீட்டு, எந்த விதமான பராமரிப்பு பண்ணுறாங்களே. எங்கள் ஸ்கூலில் டீச்சரும் அந்த ஆயம்மாவும் சேர்ந்து தான் அந்த ஸ்கூலை பராமரிக்கிறாங்க. அவங்களோட இதை போட்டு தான் அவங்க பராமரிக்கிறாங்க. எந்த விதமான சௌரியமும் இல்லை இங்கே இந்த ஸ்கூலில். இது கடக்க தொடங்கி நாங்கள் இங்கே குடி வந்து 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷமாக இப்படிதான் இருக்குது. நாங்கள் வந்து இங்கே குடி வந்து 32 வருஷம் ஆச்சுங்க. அதுலேருந்து ஓரளவுக்கு இருந்தாங்க இவங்களே மெயின்டைன் பண்ணி இந்த எலி பெருக்கான் தொந்தரவுனால அவங்க மெயின்டைன் பண்ணி அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு. இன்னும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. இப்போ தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லைங்க, பிச்சு தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லைங்க. இப்போ எப்போ பாருங்க வெடி தொந்தரவு. அந்த அம்மா டெய்லி காலையில் வந்து நேரத்தை வந்ததுன்னா அந்த ஸ்கூலில் 2-3 மணி நேரம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் குழந்தைகளே உள்ள விடுது. இப்போ வந்து நிறைய 50 குழந்தைக்கு படிச்சிருந்தாங்க. இப்போ ஸ்கூல் பராமரிப்புனால நிறைய பேர் பேரண்ட்ஸுக்கு பயப்படுறாங்க உள்ளே விட. நானும் இங்கே தான் படிச்சுங்க. நான் வந்து 74 பிறந்ததுங்க. நான் அதுக்கப்புறம் நான் படித்து என் குழந்தைங்க படித்து அப்போ அங்கே இருந்தப்போ இந்த முன்னாடியெல்லாம் இல்லை. ஒரு அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஓட்டு தான், இது சிமெண்ட்டு தளமெல்லாம் இல்லைங்க, சாணி போட்டு முழுகி இருந்தாங்க. அப்போ நாங்கள் படிக்கல. அப்புறம் எங்கள் குழந்தைங்க 3 பேர் இங்கே தான் படித்தாங்க. இப்போ என் பேர குழந்தையும் கூட படித்தாச்சு. எங்களுக்கு வந்து இந்த சத்துணவு வந்து கெட்டி கொடுக்கணுங்க, சௌரியமாக கெட்டி கொடுக்கணும். ஒரு பாத்ரூமில் இல்லை, எங்கள் வீட்டுக்கு தான் பாத்ரூம் வருவாங்க. டீச்சர்ஸ் ஆகட்டும் அங்கே எத்தனை மேடங்க வந்தாலும் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு தான் பாத்ரூம் வருவாங்க.
என் பேர் ரிஃபா பீரான். என் பையன் இங்கே தான் ஃபஸ்ட்டு படிச்சிருந்தான், 6 மாதம் வரைக்கும் தான் போயிருந்தான். ஆனால் அது ரொம்ப சுத்தமே இல்லாதனால என்னோடய பிள்ளை இப்போ நான் வேறு பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்குள்ளே போய் விட்டுட்டேன். இதே இப்போ நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கேயே நாங்கள் எங்கள் குழந்தைங்க எல்லாத்தையுமே படிக்க வச்சுருப்போம். ஏரியாவில் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் வந்து 150 குழந்தைங்க இருந்தாங்க. ஏரியாவில் நிறையா பேர் இருக்கிறாங்க, ஆனால் இங்கே சுகம் ரொம்பவே ஒரு டீசெண்டே இல்லாமல் பூச்சி எல்லாமே. ஏன்னா குழந்தைங்க எல்லாமே ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ரொம்பவே அழுக்கா அசிங்கமாக. மிஸ் எல்லாம் நல்லா வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. மிஸ் இங்கே ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை எங்களுக்கு, ஒரு கேம்ஸ் இல்லை, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறக்கு ஒன்றுமே இல்லை மிஸ். எதுவுமே ஏதாச்சும் ஒரு நாங்கள் பாய் வாங்கி கொடுத்தோம் குழந்தைங்களுக்கு, இவ ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மூலிமா சொல்லி ஃபேன் வாங்கி கொடுத்தேன். இங்கே ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. குழந்தைங்க வந்தால் மண் தரையில் உட்காருது. அதெல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப, வீட்டில் வந்துட்டு ஒரு பிள்ளைக்கு பூச்சி கடித்து வீங்கி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பக்கத்து வீட்டில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. எங்களுக்கு விடணும்னு இங்கே ரொம்ப ஆசை தான், ஆனால் வந்துட்டு இங்கே எதுவுமே நீட் இல்லை. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, சாப்பாடு ஆக்கி கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் சொல்லுவோம் சாப்பாடு கொடுக்காதீங்க, ஏன்னா இங்கே ஹைஜீனிக்கே இல்லாதனால எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொன்னோம். கொஞ்சம் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஏரியாவுக்கு நிறையா குழந்தைங்க இங்கே வந்து படிக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு நீங்கள் வந்துட்டு தண்ணி நல்லா போட்டு கொடுங்க, இது பில்டிங் இடிஞ்சிட்டு நல்ல பில்டிங் கட்டி கொடுங்க. உள்ளே தேவையான பொருட்கள் வந்துட்டு எங்களுக்கு கம்பல்சரியாக வேணும். மக்களாக நாங்கள் கேட்குறது அது ஒன்று தான், நல்லபடியாக எல்லாம் பண்ணி கொடுங்க. அவர் சொல்கிறப்ப ஓட்டு அப்படி தான் கேட்டார். நீங்கள் எல்லாமே நீங்கள் ஓட்டு போடுங்க, நாங்கள் எல்லாம் நல்லா பண்ணித்தரோன்னு தான் சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை. நாங்கள் எப்பவுமே சொல்லி சொல்லி கேட்குறதும் அது ஒன்று தான். நீங்கள் எப்பயும் எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க, ஏன்னா குழந்தைங்க இருக்கிறது தான். அது நான் 86வது வார்டில் இருக்கிறேன். நான் இந்த ஏரியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த சத்துணம் வந்து 10-20 வருஷமாகவே இருக்குது. 20ங்கிறது 22 வருஷம் பக்கம் இருக்குது. நாங்கள் இங்கே வந்ததுலேருந்தே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்த காலகட்டத்தில் எல்லாம் எங்கள் தம்பிமார் எல்லாருமே இங்கே தான் படித்தாங்க. அப்போ வந்து சத்துணம் வந்து நல்லா டீசெண்டாக இருந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இருந்தவங்க நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ரோடு வந்து தாழ்ந்த நிலையில் இருந்துச்சு, சத்துணம் நல்ல ரீதியில் தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நீங்களே பார்க்கலாம் இங்கே எவ்வளோ இதாக இருக்குன்னு. ரோடு வசதியில் எதுவுமே இல்லை. குழந்தைங்க வந்து உள்ளுக்குள்ளே போனோன்னே இந்த சாக்கடை இந்த தண்ணியெல்லாம் மிதிச்சுட்டு தான் போகணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் அங்கே டீச்சர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் தான் டீச்சர்ஸ்க்கே ஒரு ஏதாச்சும் பண்ண முடியுது. கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க, அரிசி பருப்பை கொடுக்குறாங்க, வேறு என்ன கொடுக்குறாங்க அவங்களுக்கு? குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி இல்லை. இந்த சத்துணவில் வந்து இவங்க வந்து தண்ணி வெளியே எடுத்து தான் இவங்க வந்து சமைக்கணும், எல்லாமே பண்ணணும். குழந்தைங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பாய் இல்லை, ஒன்றும் இல்லை. சத்துணம் நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி இருக்குதுன்னு. மரம் வந்து ஒன்றும் வேண்டாம். இப்போ இந்த முந்தா நேரத்து ஞாயிற்றுக்கிழமை லீவானங்காட்டி இந்த சத்துணம் தப்பிச்சிச்சு. சப்போஸ் இப்போ 12:30 அடித்த காற்று இன்றைக்கி அடிச்சிருந்துச்சுன்னா சத்தியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் பாதிப்பாகும். அந்த ரீதியில் இருக்குது இந்த சத்துணவு. நாங்கள் எவ்வளவோ ஓட்டு வரும்போதெல்லாம் எல்லா கவுன்சிலர்கிட்டையும் நிற்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், கொஞ்சம் இந்த சத்துணவு கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. நீ வந்தாங்க எல்லாம் பார்த்தாங்க, கிளியர் பண்ணாங்க, ரோடெல்லாம் இந்த சத்துணவெல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்தாங்க பார்த்தாங்க. லாஸ்ட்டில் அது எந்த நடவடிக்கையுமே யாருமே எடுக்கலை. அதாவது இப்போ தயவு செஞ்சு இப்போ நீங்கள்னாச்சும் எடுங்க. குழந்தைகளை நாங்களே நாங்களே வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. எங்கள் குழந்தைகளையெல்லாம் நாங்கள்லாம் வந்து பிளே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புகிற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் இல்லை. 2000 ரூபா அங்கே கேட்குறாங்க. இதாக இருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கவர்மெண்ட் எல்லா சலுகையும் இப்போ கொடுத்துட்ருக்குது, இல்லை நாங்கள் சொல்லலை. பட் இந்த சத்தனும் இப்போ இருக்கிறங்காட்டி நாங்கள் என்ன பண்ண முடியும் நினச்சி பாருங்கள். எங்களுக்கு வேறு வழியில் எவ்வளோ குழந்தைங்கள தான் ப்ரைவேட்டில் கொண்டு போய் அம்மா மாதிரி சேர்த்த முடியும் கிடைக்கிறது? இது இப்போ கவர்மெண்ட் இது கரண்ட் பில் ஏற்றி அது இது எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதில் நாங்கள் இந்த இதை பார்ப்போமா? இப்போ எவ்வளோ குழந்தைங்களும் நாங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணுறது? ஸ்கூலில் 1வதுக்கு மேலே தான் ஃப்ரீங்கிறீங்க. சத்துணவுலேருந்து படிச்சுட்டு போனால் தான் நல்லது. நாங்களாம் அப்படி தான் வந்திருக்கிறோம். ஆனால் இப்போத்த குழந்தைங்களுக்கு அந்த ரீதி எதுவுமே இல்லை. ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, குப்பை வண்டி வர்றதில்லை. இப்போ அப்படி நாங்கள் சொல்கிற மாதிரி சத்துணவு டீச்சர்ஸ்டே கேட்டு பாருங்கள், அவங்க எங்கே போய் தண்ணி எடுக்கிறாங்க? குழந்தைங்களுக்கு அவங்க கேஸ் வச்சு கொடுக்குறாங்க, சுடுதண்ணி ஏதாச்சும் வச்சு கொடுக்குறக்கும் கூட அங்கே வழி இல்லாமல் இருக்குது. தண்ணி பக்கத்து வீட்டில் போய் எடுக்கிறாங்க, ஒவ்வொரு நேரம் தண்ணியில் புழு இருக்குது. அந்த குழந்தைங்க சாப்பிட்டு டிசென்ட்ரி ஆகி எங்கள் வீட்டில் வந்து அந்த குழந்தைங்க இருந்து நாங்கள் தான் அந்த குழந்தைங்களை பார்த்து பிடிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சத்துணவு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. ரோடு கொஞ்சம் போடுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வழி பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் சௌரியம் பண்ணி கொடுங்க. மழையெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள்லாம். இந்த இதை முடிச்சு குழந்தைங்க உள்ளுக்குள்ளே ஏறணும்னா குழந்தைங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.